ஹே காய்ஸ், ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது, ஹேர் ரீக்ரோத்தே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த பேக் அப்ளை பண்ணுங்கள். விசிபிளான ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு க்ளீன் பவுலில் அரைக்கப்பளவு தயிர் சேர்த்துக்கோங்க. ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடயே வந்து கருவேப்பிலை பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதையும் நீங்கள் வந்து கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கல, இல்லை அது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தயிருக்கு பதிலாக. ஸோ இந்த கருவேப்பிலை பொடி பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் க்ரே ஹேர் வராமல் வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணுது. ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஹேர் நல்லா பிளாக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது இப்போ வந்து இது கூடயே வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது கூடயே வந்து கேஸ்டர் ஆயில், அதாவது நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். விளக்கெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து இது கூடயே வந்து ஒரு டீஸ்பூன் போல் வந்து ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் கூட சேர்க்கலாம். ஃபைனலாக இது கூட நான் வந்து ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்க்குறேன். விட்டமின் இ கேப்சூலை எப்போதும் நம்ம வந்து ஃபேஸ்க்கோ இல்லை ஹேருக்கோ அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, இது கூடையாவது நம்ம மிக்ஸ் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அண்ட் அப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது நல்ல மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹேரில் கொஞ்சம் ஆயில் மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணுங்கள். நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள், இல்லை சிக்காயாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை போட்டு வாஷ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா விசிபிளான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். ஹேர் ஃபாலை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சரி.